தற்போதைய எரிபொருள் நெருக்கடிக்கு தேசிய எரிபொருள் அட்டையின் QR முறைமை திட்டவட்டமான தீர்வாகாது என மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர் தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் பொழுதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் மேலும் தெரிவிக்கையில், நாட்டின் நிதித்திறனை கருத்தில் கொண்டு எரிபொருளை இறக்குமதி செய்ய வேண்டியுள்ளது. அதேவேளை சிறந்த முகாமைத்துவத்துடன் வாடிக்கையாளருக்கு எரிபொருள் விநியோகிப்பதற்காகவே குறித்த முறைமை நடைமுறைப்படுத்தப்பட்டது. எனவே எரிபொருள் நெருக்கடி தேசிய எரிபொருள் அட்டையின் QR முறைமை திட்டவட்டமான தீர்வாகாது. மேலும் மத்திய வங்கியின் ஊடாக எரிபொருளை பெறுவதற்கு ஒதுக்கப்படும் பணத்தின் அடிப்படையில் எரிபொருள் விநியோக வரம்பு தீர்மானிக்கப்படும் என கூறியுள்ளார். இதேபோலே எரிபொருள் இறக்குவதில் ஏற்பட்ட தாமதம் காரணமாக இன்று நாடு முழுவதும் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வங்கி அனுமதி பத்திர பிரச்சினை காரணமாக சூப்பர் டீசல் எரிபொருளை இறக்குவதில் தாமதம் ஏற்பட்டதாக எரிசக்தி அமைச்சர் தெரிவித்துள்ளார். இதனால் பல எரிபொருள் நிலையங்களில் மீண்டும் இன்று வரிசைகள் ஆரம்பமாகியுள்ளன. எவ்வாறாயினும் எரிபொருளை வெளியேற்றும் பணிகள் இன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும், பெரும்பாலான எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு டீசல் இருப்புடன் இணைந்து பெட்ரோல் விநியோகிக்கப்படுவதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார்.